தினதரணி செய்திகள். நெல்லை கிழக்கு மாவட்ட பாஜக சார்பில் உதயகுமாரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என கோரி நெல்லை ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மனு கொடுத்தனர். பச்சை தமிழகம் என்ற அமைப்பை நிறுவி நடத்தி வரும் சுப்பிரமணிய பரமார்த்த லிங்க உதயகுமார் என்கிற சுப உதயகுமார் அவர்களை கும்பகோணத்தில் ஒரு கூட்டத்தில் பேசும்போது தனித்தமிழ்நாடு கோரிக்கை வலியுறுத்தி பேசியிருக்கிறார். அதனால் சிடி ஆதாரம் எங்களிடம் இருக்கிறது. இதுபோக மட்டுமின்றி நம்ம ஒரு ஆங்கில தொலைக்காட்சி சேனலில் ஸ்டிங் ஆபரேஷனில் அவரோட ஆராய்ச்சி படிப்பாக வந்த மாணவியிடமே சட்டத்திற்கு விரோதமாக எப்படி பண பரிவர்த்தனை செய்யலாம் என்ற ஒரு யோசனை செய்து யோசனையை அவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இந்த இரண்டுக்கும் சேர்த்து தொடர்ந்து தேச துரோக செயல்களில் ஈடுபட்டு வரும் அவரை கைது செய்து சிறையில் அடைக்க, தேசிய பாதுகாப்பு சட்டத்தை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய கட்சியுடைய மாவட்டத்தில் தயாசங்க தலைமையில் நாங்கள் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் சென்று மனு கொடுக்க வந்திருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் அந்த மனு நடவடிக்கை எடுப்பார். எடுக்காத பட்சத்தில் எங்களுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்தி அவரை கைது செய்யும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். டிவி சுரேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், பாரதிய ஜனதா கட்சி. பரத் மாதா கே, பரத் மாதா கே, பரத் மாதா கே.